जी, हाय ऑडियंस जी, कंप्यूटर जी, वेलकम। वेल, எங்க தாத்தா நேச்சுரோபதி, எங்க பாட்டி ஹோமியோபதி, எங்க அப்பா அலோபதி, ஆனா நான் மட்டும் வெறும் சபாபதினு ஃபீல் பண்ற பலரையும் குரோர்பதி ஆக்குறதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். நான் ரெட்டி, நீங்க ரெட்டியா? நான் ரெட்டியா தானுங்க. யோ, நீ ரெட்டியார் முதலியார்னு நான் கேட்டேன். ஒரு வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொன்னா அதையும் ஜாதி ஆக்கிடுறியே, உக்காரியா? வெல், இப்ப ஜெனரல் க்வெஸ்சன், இதுக்கு உடனடியா யார் பதில் சொன்னாலும் அவங்க என் கூட இங்க உட்காந்து போட்டியில கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनன்றதால கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ரெடியா? எட்டு கால் பூச்சிக்கு கவனமா கேட்கணும். எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 11 13 12 15. எட்டு கால் சார். சரி ஜவாப், சரியான பதில். ஐயே ஐயே, புத்திசாலித்தனமா சொல்லியிருக்கீங்க. What's your good name? குடு அஞ்சரி கோயின்சாமி சார். மிஸ்டர் குடு அஞ்சரி கோயின்சாமி, ப்ளீஸ் டேக் யுவர் சீட் சார். ஒரு ஏணி இந்த கொடுங்க சார். எதுக்கு? என் உயரத்துல சேர்ந்தா எப்படி சார் ஏறது? இப்படி இடக்கு மடக்கா கேட்டிங்கனாக்க உங்களை ஆட்டத்தை விட்டு தூக்கிடுவேன். அந்த ஃபிகர் உட்கார வச்சிருவேன். வேணா சார். அவ உட்கார, உன்னால உட்கார முடியாதா? தெரிஞ்ச ஃபிகர் இருந்தா மட்டும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சிட்டி பஸ்ல ஃபுட்போர்ட்லயே தொங்கிக்கிட்டு போக தெரியுது. மிஸ்டர் குடு அஞ்சரி கோயின்சாமி, இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? லாட்டரி டிக்கெட்டா வாங்குவேன். 1 கோடிக்குமா? ஆமா, உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சோத்துக்கே லாட்டரி அடிச்சாதான் உங்களுக்கு இந்த லாட்டரி டிக்கெட் மீது உள்ள மோகம் குறையும். இப்ப கேள்விக்கு போலாமா சார்? கம்ப்யூட்டர் ஜி. எஸ். மிஸ்டர் கோயின்சாமி, நான் இந்திரஜித் போல் ரஹா ஹூன். இந்த நிகழ்ச்சியில மொத்தம் 14 கேள்வி. முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1000 ரூபாய். அப்படியே படிப்படியா முன்னேறி 14வது கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய். அப்ப முதல்லயே அந்த 14வது கேள்வி கேட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன். இதனாலதான் என் தமிழ்நாட்டை பார்த்து வேர்ல்டே நடுங்குது. ஏய்யா, உன் ரேஞ்சுக்கு 1 நாளைக்கு 1 கோடிங்கிறதே அதிகம். இதுல ஸ்ட்ரைட்டா 14வது கேள்வி கேட்டு 1 கோடியே கொடுத்துடணுமா? இதோ பார், பிரைஸ் அடிச்சா 1 கோடி, எங்க ஆளுங்க அடிச்சா நீ டெட் பாடி. வேணா சார், கேள்வி கேளுங்க சார். கம்ப்யூட்டர் ஜி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். சார், ஒண்ணுமே தெரியல சார். இப்ப தெரியுது. தெரியுதா? படையப்பா படம், படையப்பா படம் தமிழ் படமா ஆங்கில படமா? ஆமா. ஏய் ஏய், அங்கெல்லாம் சிக்னல் கொடுக்க கூடாது, அதுக்கு நான் இருக்கேன். சொல்லு சார். எனக்கு ஒரு சிகரெட் கொடுங்க சார். எதுக்கு? சிகரெட் பத்த வச்சா எனக்கு மூடு வரும் சார். இப்ப சிகரெட் பத்த வச்சா மூடு வரும்ப? கொஞ்ச நேரத்துல செட்டையே பத்த வச்சாதான் மூடு வரும்ப? அதெல்லாம் நடக்காது. மிஸ்டர் குடு அஞ்சேரி கோயின்சாமி, உங்களுக்கு 3 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு, நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணலாம், இல்லைனா ஆடியன்ஸ் கேட்டு சொல்லலாம், அதுவும் இல்லைனா 50-50 சான்ஸ் இருக்கு. 50-50 என்ன சார்? கிடைக்கிற பணத்துல தமாரா 50, ஹமாரா 50. அச்சா, ஓகே, அதெல்லாம் வேணாம் சார், நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹாஞ்சி, ஃபோன் பண்ணு. என்ன நம்பர்? 100. 100ஆ? ஆமா சார், அவசர உதவிக்கு 100னு அவங்க அங்கங்க எழுதி போட்டுருக்காங்களே. ஓஹோ, அப்ப நான் 102 போட்டு தரேன். எதுக்கு சார்? அது ஆம்புலன்ஸ் சர்வீஸ், ஒன்னு அடிச்சு அதுல ஏத்தலாம். மிஸ்டர் குடுவாஞ்சேரி கோயின்சாமி, ட்ரை டு ஆன்சர் மை க்வெஸ்சன். படையப்பா தமிழ் படமா ஆங்கில படமா? 50-50 வச்சுக்கலாம் சார். படையப்பா தமிழ் படம்யா? சார், எனக்கு பதில் தெரிஞ்சிச்சு சார். படையப்பா தமிழ் படம் சார். தமிழ் படம்? Are you sure? Yes sir. Confident? ஆமா சார். Can I lock? ஜி ஹா. கம்ப்யூட்டர் ஜி. ஜி. லாக். எஸ் ஜி. சார், ஒண்ணுமே தெரியல சார். ஆஹா, எனக்கு இங்க எல்லாம் ஆஃப் ஆயி போச்சு. கம்ப்யூட்டர் ஜி, என்ன பண்ண? நீங்க தான கம்ப்யூட்டர் லாக் பண்ண சொன்னீங்க. அடி பாவி, அதுக்காக திண்டுக்கல் புட்ட வச்சா லாக் பண்ணுவ? உட்டா ஃபாதர் டிவியை லாக் பண்ணிடுவ போல இருக்கு, ரிலீஸ் பண்ணி விடு. சரியான பதில், படையப்பா ஒரு தமிழ் படம். இதோ அதற்கான 1000 ரூபாய்க்கான செக். உங்க அப்பா பேர் என்ன? ஏ வேலுச்சாமி, பி வீராசாமி. வேலுச்சாமியா வீராசாமியா? ஏய்,
பிட்லாம் பார்க்க கூடாது பட்னு பதில் சொல்லணும் உங்க அப்பா யாரு டெலிபோனா உங்க அப்பா டெஸ்ட் டியூப் பேபி கேள்விப்பட்டிருக்கேன் டெலிபோன் பேபி இப்போதான் கேள்விப்படுறேன் போன்ல கேக்க ஆஹா நை நை அந்த சாய்ஸ் முடிஞ்சு போச்சு வேணா நீங்க ஆடியன்ஸ் கேட்கலாம் சார் ஆடியன்ஸ் இல்லங்க அம்மா உட்கார்ந்திருக்காங்க அவங்க கிட்ட கேட்டா ஓரளவு கரெக்ட்டா சொல்வாங்க அச்சா ஆப்கா மா मैं इंद्रजीत बोल रहा हूँ कहाँ है माता जी नमस्ते जी अच्छा जी आपका बेटा बहुत सुंदर है माता जी उनका पैनोड़ा अप्पा पेरी என்ன पेरा माता जी गांधी जी சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இப்படி ஆயி போச்சு சொல்லுங்க உங்க பையனோட அப்பா பேரு என்ன இப்படி மொட்டையா கேட்டா எப்படி சார் நீங்க ஒரு சாய்ஸ் கொடுங்க இதுக்கு சாய்ஸா வேலுச்சாமியா வீராசாமியா ரெண்டு பேரும் வெச்சிருக்கேன் ஏய் தாலி எனக்கு ரெண்டப்பா டேய் ஏண்டி ஏர்க்கனவே ரெண்டு பேரும் வெச்சிருந்தே நீ எதுக்கு இந்த மாடசாமி மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆஹா மிஸ் கோயின்சாமி உங்களுக்கு ரெண்டு அப்பா இல்ல மூணு அப்பா இந்தாங்க 1 லட்சம் ரூபாய் சூப்பர் ஃபேமிலி வித் 3 சாய்ஸஸ் ஐயோ 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 என்ன பிச்சைக்கார எல்லாம் கம்ப்யூட்டர் தூக்கிட்டு ஓடுறான் என்ன நடக்குது நான் ஓடுறேன் என்ன நடக்குது என்ன நடக்குது எங்க நடக்குது எல்லாம் தான் ஓடி போயிருச்சே அதான் கேக்குறேன் என்ன கிரேட்டா என்ன கிரேட்டா இப்ப டிவிக்கு போட்டி அப்படினு சொன்னா நீ கிரேட்டா பண்ணிட்டு இருக்க நோ ஐ டோன்ட் லைக் திஸ் சேஞ்ச் தி புரோகிராம் பண்றேன் சார் நிச்சயமா பண்றேன் சார் சார் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாட்ல ஏகப்பட்ட இளைஞர்கள் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும்னு சும்மாவே இருக்காங்க சார் அது வேண்டாம் சுயதொழில் பண்ணி இளைஞர்கள் எல்லாம் வாழ்க்கையில முன்னேற முடியும்ன்றதுக்கு என்கிட்ட ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இருக்கு சார் சொல்லு 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 ஆமா சார் நல்ல புரோகிராம் இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படியே அவங்களுக்கு வேலை கொடுத்தா உங்க ரெண்டு பேருக்கு வேலை போய்டும் I want only commercial. யோ சொல்லல. ஓகே சார். உங்க விருப்பப்படியே நான் அடுத்த புரோகிராமுக்கு ரெடி. நிகழ்ச்சியோட பேர் என்ன தெரியுமா? மாயாண்டி தர்பார். இத தான் நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப ஃபீலிங்கா இருக்கே. முடிஞ்ச அப்புறமும் ஃபீல் பண்ணுவீங்க.